ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டாம். இன்றைக்கி நம்ம எம்ஐ தரப்புல இருந்து லான்ச் பண்ணியிருக்கிற இந்த எம்ஐ 360 செக்யூரிட்டி கேமராவுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இதை விட நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாக்ஸ்லேருந்து வருவோம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிப்பிக்கல் ஆரஞ்சு கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மேலே எம்ஐ அப்படின்ற லோகோ இருக்குது, கீழே அந்த கேமராவுடைய இமேஜும் கொடுத்துருக்காங்க. மேலே அதில் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 டிகிரி 1080p அப்படின்ற பேரும் போட்டிருக்காங்க. இதில் சில முக்கியமான ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸும் இதில் முன்னாடி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நமக்கு அலெக்சா அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் கூடலாம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியும் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸுடைய சைட்டில் மறுபடியும் அதே தான் எம்ஐ ஹோம் செக்யூரிட்டி கேமரா 360 டிகிரி 1080p அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுடைய பேக் சைட்டில் இதோடைய சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸிங்கும் இங்கே 4000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸிங் என்ன அப்படின்றத வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இதுக்குள்ளே நமக்கு இன்னொரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே முக்கியமான சில விஷயங்கள், அதாவது அடாப்டர், பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கான லென்த்து இருக்குது. ஸோ நல்லாவே ஒரு லென்த்தான பிளேஸ் கூட நம்ம வைக்கலாம். அண்ட் ஒரு வால் மவுண்ட்டுக்கான ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு யூசர் மேனுவலும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எப்படி செட்டப் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இதிலேருந்து பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு நம்ம கேமராக்கு வரலாம். ஸோ கேமரா முதல்ல ரேப்லேருந்து பிரிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இதோட வெயிட் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ ரொம்பலாம் வெயிட்டாக இல்லை, அதனால் நம்ம வால் மவுண்ட் பண்ணால் கூட அது வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட்டும் இருக்குது, மைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கே நமக்கு எம்ஐயுடைய பிராண்டிங்கும் இருக்குது. அண்ட் இந்த கேமராவை ஸ்லைட்டாக மேலே தூக்குனீங்கன்னா கீழே வந்து மெமரி கார்டு போடுற ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட பேக் சைடில் நமக்கு ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே நமக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடில் ஒரு 4 ரப்பரைஸ் கிரிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு வாங்கணும் அப்படின்றனால சாண்டிஸ் உடைய அல்ட்ரா 64 GB மைக்ரோ எஸ்டி கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 500 ரூபீஸ் கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இந்த கார்டை நம்ம இப்போ கேமராவில் அட்டாச் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பவர் ஆன் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் பவர் அடாப்டர் ஆன் பண்ணாலே போதும், ஜஸ்ட் இது பவர் ஆன் ஆகிடும். அண்ட் ஒரு வாட்டி இது 360 டிகிரிக்கும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி ரீஃப்ரெஷ் ஆகிக்கும். அண்ட் இதை செட்டப் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ ஐஓஎஸ்லையோ நீங்கள் ஷவுமி ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சைனப்லாம் பண்ணி முடிச்சிடுங்க. அண்ட் இந்த கேமராவையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அது கட்டதாக இந்த கேமராவில் ரீசெட் பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரீசெட் ஆகிடும். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோடு ஒன்று காமிக்கும். அந்த கியூஆர் கோடை கேமராவோட முன்னாடி நீங்கள் காமிச்சிங்கன்னா அது ஸ்கேன் ஆகிட்டு அது வந்து ரெண்டுமே பேர் ஆகிடும். பேரான வாட்டி நீங்கள் அந்த கேமராக்கு ஒரு பேர் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் செட்டப்பும் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் செட்டப்லாம் முடித்த வாட்டி உங்களுக்கு ஒரு ப்ரீவியூ மாதிரி இங்கே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி காமிக்கும். இந்த கேமரா ஒரு 360 கேமரா அப்படின்றதுனால இங்கே 360 டிகிரிலையும் உங்களால் சுற்றி சுற்றி பார்க்க முடியும். இதுக்கு ஒரு கண்ட்ரோலரும் இந்த ஆப்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கேமராவை நீங்கள் இன்டோரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருவாங்க. அதாவது அவுட்டோர்லலாம் இந்த கேமராவை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இதில் ஐபி ரேட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்லாம் இது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக இண்டோரில் வச்சு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஹோம்லேயோ வச்சு யூஸ் பண்ணணும்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்பில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண வாட்டி நமக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் உள்ளே வந்த வாட்டி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ண வாட்டி இங்கே பவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்லீப் மோடுக்கு வந்து பவர் போயிடும். ஸோ அதாவது இது வந்து ரெக்கார்டே பண்ணாது, பட் ஆனில் இருக்கும் கேமரா. அண்ட் அடுத்ததான் இங்கே ஆட்டோ அப்படின்ற ஒரு மோட் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு 360p இல்லை 1080p நம்ம ரெண்டு மோட்டில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நமக்கு மைக் ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. இதை யூஸ் பண்ணி ஆஃபீஸுக்குள்ளே நம்ம இருக்கிறவங்க கூட பேசிக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருவாங்க. ஒரு ஜாய்ஸ்டிக் ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. இந்த ஜாய்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணுறது மூலமாகவும் நம்ம கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் நமக்கு நைட் விஷனும் இருக்குது, அதாவது இன்ஃப்ராரெட் சென்சார்ஸும் இதில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த நைட்டில் எந்தளவு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம இருக்கிற ஒரு லைட்டையும் ஆஃப் பண்ண வாட்டி இங்கே நமக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நைட் கேமராவுக்கு ஸ்விட்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த நைட் மோட்டில் இந்த கேமராவை நீங்கள் நேரில் பார்க்கும்போதெல்லாம்
இருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது. பட் ஒரு மொபைல் கேமரா வந்து டேர்ன் ஆன் பண்ணி பார்க்க சொல்ல நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல 6 ஐஆர் சென்சார்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. லைட் ஆன் ஆன வாட்டி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ண வாட்டி நமக்கு கேமரா செட்டிங்ஸ் உள்ள போகலாம். இண்டிகேட்டர் லைட் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே நமக்கு டேட்டா யூசேஜ் வார்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணுறது மூலமாக நம்ம தேவையில்லாமல் நெட்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோ பிளேபேக்கை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இருக்காது. அண்ட் அதுக்கடுத்து தான் இமேஜ் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் செட்டிங்ஸ்க்குள்ளே நமக்கு ஒயிட் டைனாமிக் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்த படியாக கீழே நைட் விஷன் செட்டிங்ஸும் இருக்குது. ஸோ ஃபுல் கலர் இன் லோ லைட், அதாவது லோ லைட்டில் கூட உங்களுக்கு ஃபுல் கலர் இமேஜ் வந்து காட்டுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் காமிக்கிறேன். அண்ட் நைட் விஷன் ஆன் ஆஃபும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருவாங்க. அண்ட் இப்போ நான் வந்து டேர்ன் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது. அண்ட் இந்த ரூமில் வந்து கொஞ்சம் கூட லைட்டே கிடையாது. அண்ட் லைட்டே இல்லாத சமயத்தில் கூட ஃபுல் கலர் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அந்தளவுக்கு நம்ம கலர் தெரியல கூட இந்த இருட்டில் வந்து இவ்வளோ கலர் தெரியறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தபடியாக ஹோம் சர்வலன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டேர்ன் ஆன் பண்ணுறது மூலமாக வீட்டில் யாருனா உள்ளே வராங்க அப்படி இல்லைனா எதனா ஒரு விஷயம் அசைவுகள் எதனா வருது அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டிடெக்ட் பண்ணும். அண்ட் இது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டாகலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எப்போனா ஒரு தடவை டிடெக்ட் பண்ணுது, பட் சில டைம் டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ மேபி இதை ஃபியூச்சர் எதனா அப்டேட்ஸ் கொடுத்து இதை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஆக்யூரேட்டாக இது வந்து டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 64 GB வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம இதில் போடலாம். ஸோ இதில் நான் 64 GB தான் போட்டிருக்கேன். ஸோ 64 GBல கிட்டத்தட்ட 59.5 வரைக்கும் நமக்கு இதில் காட்டுது. அண்ட் ரெக்கார்டான வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் நம்ம ஃபோட்டோ ஆல்பத்தில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்போ நீங்கள் பாருங்க. அண்ட் வீடியோ குவாலிட்டியும் ஓரளவு டீசெண்டாகவே இருக்கு. 1080p தான் இது நான் ஸ்விட்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்லேயும் அதாவது லோ லைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவு சூப்பராக வீடியோ கேப்சர் ஆயிருக்கு அப்படின்றத. அண்ட் இமேஜ் குவாலிட்டியும் ஓரளவு நல்லாவே இருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராலாம் இல்லை, பிகாஸ் சிசிடிவியில் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் அந்த பிளேபேக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மேலே லைட்டாக ஒரு டைம் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்வைப் பண்ணி எந்தெந்த டைமில் நீங்கள் பார்க்கணுமோ அப்படியே ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் கீழே நமக்கு எந்தெந்த டேட்டில் என்னென்ன டைமில் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு வீடியோ மாதிரி கிளிப் மாதிரி இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த கேமரா யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அல்லது உங்கள் வீட்லேயே ஒரு செக்யூரிட்டி கேமரா தேவைப்படுதுன்னா தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் தேவையில்லாமல் சிசிடிவி கேமராஸில் 15,000-12,000 அப்படின்னு செலவு பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் குழந்தைங்க அண்ட் பெட்ஸ்லாம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே வெளியே போயிருக்க சொல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்தோட கேமராவுடைய ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2,600 கொடுத்து நான் வாங்கினேன். பிக் பில்லியன் டேஸ் ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2,800 ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில். லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த கேமராவை நீங்கள் தண்ணியெலாம் பாடுற மாதிரியான இடத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடாது, பிகாஸ் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் அது ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா உங்களுக்கு இந்த கேமராஸ்லாம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். என்னோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அங்கேயே வந்து கேட்கலாம். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.